நமது தமிழ் சினிமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, கூடவே அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிங்க, செய்திகள் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். வணக்கம். சென்னையில் அமைந்துள்ள பெருமாள் கோவில் ஒன்றில் பெருமாள் சிலை கற்பூரம் காட்டும் பொழுது கண்ணமைப்பதாக கூறப்படுவது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சென்னை நெற்குண்டத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ வரதராஜா சுவாமி கோயிலில் இந்த கோவிலில் சனிக்கிழமை சிறப்பு அபிஷேகம் ஆராதனைகள் நடைபெறுவது வழக்கம். அப்போது பெரும்படை இந்த கோயிலை நோக்கி திரண்டு வரும். இந்த நிலையில் ஒரு சனிக்கிழமை தினத்தன்று பெருமாளுக்கு கற்பூர ஆர்த்தி காமிக்கப்பட்டது. அச்சமயம் பெருமாள் கண்ணை மூடித்திருந்ததாக பக்தர்களின் ஒருவர் தெரிவித்துள்ளார். ஆனால் அவரை அங்கிருந்தவர்கள் நம்பவில்லை. எனினும் அந்த நபர் அடுத்த சனிக்கிழமை என்று தனது குடும்பத்தினரை அந்த கோவிலுக்கு அழைத்து வந்தார். அதன் பின்னர் அவரது குடும்பத்தினருக்கும் மற்ற சிலருக்கும் அதே நேரத்தில் பெருமாள் கண்ணிமைக்கும் காட்சி தென்பட்டிருக்கிறது. இவ்வாறான சிலைகள் மனிதர்களாலே செய்யப்பட்டதால் கண்கள் யதார்த்தமாக அமைந்திருக்கும். இது கண்கள் சிமிட்டுவது போன்ற உணவை தந்திருக்கும் என்பது அறிவியல் கூற்று. ஆனால் பக்தர்கள் சிலர் எல்லோருக்கும் இந்த கண் தென்படுவதில்லை என்றும் கற்பூரம் ஆர்த்தி காட்டும் போது மட்டும் சிலருக்கு மட்டுமே தெரிகிறது என்றும் கூறியுள்ளனர். மேலும் இது போல செய்திகளை தெரிஞ்சுக்க நம்ம தமிழ் சினிமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.